பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நாள் தேவனுடைய சமூகத்தில் சபை ஆராதனையில் அவருக்கு நன்றி சொல்லும் நாள், அவரை ஆராதிக்கும் நாள். நமது வாழ்க்கையை முற்றுமுடியுமாய் ஆண்டவர் இயேசு வழியாய் பிதாவுக்கு அர்ப்பணிக்க நாள். பரிசுத்த சபை ஆராதனைகளிலே தேவனுடைய மகத்தான சுகபலன்களும் அவருடைய உடலால் அவருடைய இரத்தத்தால் நாம் எல்லோரும் சுகமாகவும் உயிர்த்தெடுதலின் ஆராதனைகள் நடக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். நீதிமொழி புஸ்தகம் 28:13 இப்படி சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ என் இரக்கத்தையும் என் கிருபையும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி. பார்த்துருக்கலா, இன்றைக்கு பூமி முழுவதும் பாவம் நிறைந்திருக்கிறது. மனிதர்கள் சுகபோக வாழ்க்கையினாலே அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்வதற்கு கூட சிந்திப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரமே இல்லை. என்றால் இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் பாவமே வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் வேதம் எச்சரிப்பது என்ன தெரியுமா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நிலம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லா விதமான ஞானமும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பாவம். சினிமா துறையில் எவ்வளோ லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்கிறவர்கள் தான் ஒரு நாள் திடீரென்று தற்கொலை செய்ய சாகிறார்கள். உலகம் முழுவதும் எத்தனை திறமைச்சாலைகள், எத்தனை பணக்காரர்கள் வாழ்க்கையை வெறுத்து போய் போதைப் பொருளிலே மூழ்கி அடிமைகளாய் போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பாவம்தான். பாவம் ஒருவரை வாழ வைக்காது. அந்த குடும்பத்தை உடைக்கும், எதிர்காலத்தை உடைக்கும், தலைமுறை உடைக்கும். அன்பானவர்களே, ஆகவேதான் பாவிகளை மீட்க வந்த ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை நாம் தேடும்போது நம்மை உண்டாக்கிய தேவன் ஒருவரால் தானே பாவம் என்னும் சாத்தானை அழிக்க முடியும், நம்மை பரிசுத்த சந்ததிகளாக மாற்ற முடியும். ஆகவே இந்த ஆராதனை நாள் என்பது தேவனுடைய சமூகத்தில் நமது பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் நாள். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தாலே நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், தயவை பெற்றுக்கொள்கிறோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறோம், மேலான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, உண்மையாய் மனம் திரும்புபவர்கள் மேல் தேவனுடைய மனதிற்கும் இறங்கி அவர்களை கழுவும். ஆவியானவர் தானே அவர்களை மறுரூபப்படுத்துவார். புதிய ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, பாவங்களினாலே இன்றைக்கு இந்த உலகம் வாழாமல் இருக்கிறது. ஒருவர் ஒருவர் அழிப்போதும் ஒருவர் ஒருவர் ஆண்டவரை நிர்மலமாக்குவதுமே மனிதன் இன்றைக்கு தெரிந்து கொண்ட அறிவாய் இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு கலவர பூமியாக இருப்பதற்கு காரணம் பாவமே. ஆகவே அந்த பாவங்கள் மனிதர்களை வாழ வைக்கவில்லை. ஆனால் இரக்கமுள்ள கடவுள் மனிதனை வாழ வைக்க அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கவே நீர் சிலுவையில் உம்மை பலியாய் கொடுத்தீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக தேவன் மாற்றுவீராக. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.